ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2020 நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடர்ல இந்த தொடரில் பங்கேற்க இருக்கும் 8 அணிகளுடைய துவக்க வீரர்கள் யார் யார் வந்து களமிறங்க போறாங்க, எந்தெந்த வீரர்களை அவங்க புதிதா ஏலத்துல எடுத்திருக்காங்க, அதுல எத்தனை ஓபனர்ஸ் வீரர்கள் இருக்காங்க அப்படின்ற பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். முதல்ல கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி, இவங்க வந்து முக்கியமா கிளென் மேக்ஸ்வெல 10 கோடிக்கும் ஷெல்டன் காட்டன் அவர்களை 8.5 கோடிக்கும் ஏலத்துல எடுத்தாங்க. ஆனா துவக்க வீரர்களா இவங்களுக்கு ஏற்கனவே ஆள் இருக்கிற காரணத்தினால அவங்க வந்து புதிய துவக்க வீரர்களை ஏலத்துல எடுக்கல. துவக்க வீரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ் கெயில் மற்றும் கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் தற்போது அந்த அணிக்கு கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த ஐபிஎல் இவங்க 2 பேரும் சிறப்பாக இருந்தாங்க. அதே போல இந்த 2020 ஐபிஎல் தொடரிலும் கேஎல் ராகுல் மற்றும் கிறிஸ் கெயில் இவங்க 2 பேர் தான் அந்த அணி துவக்க வீரர்களா களமிறங்குவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த ஏலத்துல உத்தப்பா, டேவிட் மில்லர், உனன்கட் மற்றும் அது போல சில இளம் வீரர்கள் தான் ஏலத்துல எடுத்தாங்க. துவக்க வீரர்களா பாத்தீங்கன்னா கடந்த ஐபிஎல்ல விளையாண்ட ஜோஸ் பட்லர் மற்றும் சஞ்சு சாம்சன், இவங்க 2 பேருமே தற்போது நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதன் காரணத்தால அடுத்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர்லையும் ஜோஸ் பட்லர் மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க 2 பேர் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் துவக்க வீரர்களா களமிறங்குவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட ஓப்பனிங் வீரர்கள் ஏற்கனவே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதாவது ஆஸ்திரேலியா அணியின் துவக்க வீரரான டேவிட் வார்னர் மற்றும் இங்கிலாந்து அணியின் துவக்க வீரரான ஜானி பேர்ஸ்டோ, இவங்க 2 பேரும் கடந்த ஐபிஎல் சீசன்ல துவக்க வீரர்களா களமிறங்கி பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க. அதனால இந்த ஐபிஎல் தொடர்லையும் இவங்க 2 பேர் தான் வந்து துவக்க வீரர்களா களமிறங்குவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. கொல்கத்தா அணி கடந்த முறை பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வீரர்களா சுனில் நாராயண் மற்றும் கிறிஸ்லின் இவங்க 2 பேரும் வந்து இருந்தாங்க. தற்போது கிறிஸ்லின் அவர்களை ஏலத்துல விட்டுட்டாங்க. தற்போது சுனில் நாராயண் அவர்கள் இருக்காங்க. அதே போல இங்கிலாந்தை சேர்ந்த இளம் அதிரடி வீரரான டாம் பேண்டன் அவர்களை 1 கோடி ரூபாய்க்கு விலைக்கு எடுத்துருக்காங்க. இவங்க இங்கிலாந்தில் நடக்க உள்ளூர் டி20 போட்டியில ரொம்பவே அதிரடியா விளையாடக்கூடிய ஒரு துவக்க வீரர். கண்டிப்பா இவர் அடுத்த சீசன்ல அந்த அணியின் துவக்க வீரரா களமிறங்குவாங்க. அது மட்டுமல்லாது மற்றொரு இந்திய அணியை சேர்ந்த இளம் துவக்க வீரரான சுப்மன் கில், இவரும் கடந்த முறை துவக்க வீரராக களமிறக்கப்பட்டது எல்லாம் அதன் காரணத்தினால இவங்க 2 பேரும் இறங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏதேனும் ஒரு இன்னிங்ஸ்ல இயன் மோர்கனோ, அப்படி இல்லை என்றால் ராகுல் திரிபாதி, இவங்க 2 பேர்ல யாரேனும் ஒருவர் துவக்க வீரராக களமிறங்குவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. கடந்த முறை அந்த அணியின் துவக்க வீரர்களா பார்த்திவ் பட்டேல் கூட ஒரு சரியான ஓப்பனர் இல்லாமல் திணறி வந்தாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா அவங்க ஆரோன் ஃபின்ச் அவர்களை எடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியாவின் டி20 போட்டியில் கேப்டனான ஆரோன் ஃபின்ச் தற்போது நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதன் காரணத்தினால பார்த்திவ் பட்டேல் மற்றும் ஆரோன் ஃபின்ச் இவங்க 2 பேர் தான் வந்து ஆர்சிபி அணிக்கு அடுத்த சீசன்ல துவக்க வீரர்களை களமிறங்குவாங்க. இது அந்த அணிக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு கடந்த சீசன்ல ஷிகர் தவான் மற்றும் பிரித்வி ஷா இவங்க 2 பேரும் வந்து களமிறங்கினாங்க. இந்த முறை அவங்க இல்லாம மேலும் சில ஓப்பனிங் வீரர்கள் இருக்காங்க. அஜிங்கே ரஹானே, ஜேசன் ராய், இது போல ஒரு சில அடிஷ்னல் ஓப்பனிங் பிளேயர்ஸும் வந்து இருக்கிற காரணத்தினால இவங்க வந்து சுழற்சி முறையில் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இளம் வீரரான பிரித்வி ஷா அவர்கள் கண்டிப்பாக துவக்க வீரராக களமிறங்குவாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் அணி கடந்த முறை பார்த்தீங்கன்னா குயின்டன் டீகாக் அவர்கள் ஓப்பனிங் வீரராக களமிறங்கினாங்க. அவங்க கூட ஒரு சில இன்னிங்ஸில் ரோஹித் சர்மா, எவின் லேவி, சூரியகுமார் யாதவ் போன்ற வீரர்களுக்கு சுழற்சி முறையில் வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. ஆனால் தற்போது குயின்டன் டீகாக்கோர் அவர்கள் கூட ஓப்பனிங் வீரராக களமிறங்குவதற்கு கிறிஸ்லின் அவர்களை 2 கோடி ரூபாய் கேலம் எடுத்துருக்க காரணத்தினால கிறிஸ்லின் அவர்கள் கண்டிப்பாக துவக்க வீரராக களமிறங்குவாங்க. அவங்க கூட குயின்டன் டீகாக் அல்லது ரோஹித் சர்மா இவங்க 2 பேரில் யாரேனும் ஒருவர் துவக்க வீரராக களமிறங்குவாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி ஏற்கனவே பவுலிங்கில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் சமயத்தில் தற்போது அவங்களுடைய டாப் ஆர்டர் பேட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த 2 வருடங்களாக ஷேன் வாட்சன் தான் துவக்க வீரராக களமிறங்குறாரு. அதே போல ஒரு சில போட்டிகள் 56 மற்றும் ஃபேஃப் டூப்ளசிஸ் இவங்க 2 பேருக்கும் மாறி மாறி வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் தான் கடந்த சீசனில் அதிகபட்சம் ஃபேஃப் டூப்ளசிஸ் மற்றும் ஷேன் வாட்சன் இவங்க 2 பேர் தான் வந்து துவக்க வீரராக களமிறங்கினாங்க. அதனால இந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க துவக்க வீரர்கள் மீது கவனம் செலுத்தலை. ஏற்கனவே துவக்க வீரர்கள் இருக்கிற காரணத்தினால தற்போது ஷேன் வாட்சன் மற்றும் ஃபேஃப் டூப்ளசிஸ் இவங்க 2 பேர் தான் 2020 ஐபிஎல் சீசனிலும் சிஎஸ்சி அணிக்காக துவக்க வீரராக களமிறங்குவாங்க. இதில் வேற எந்தெந்த அணிக்கு எந்தெந்த வீரர்களை மாற்றி களமிறக்கினா அது சரியா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.